வணக்கங்க, நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். இந்த கரைசல்களோட அறுப்பு மோர் கரைசலோ இல்லை தேங்காய் பால் மோர் கரைசலோ தேமோர் கரைசலோ இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், இது ரெண்டும் வந்து அளவுக்கு அதிகமான அமிலங்களை வச்சுருக்கக்கூடிய ஒரு கரைசல்கள். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அமில காரநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதோட அமில காரநிலை 4 அல்லது 3.5 அந்த அளவுக்கு இறங்கிடும். நமக்கு சமம்ங்கிறது 7, சரிங்களா? 7 லிருந்து 6.9 வந்தாலே, 6.8 வந்தாலே அமில நிலம் அப்படிங்கிற நிலத்தில் நேரத்தில் அது வந்து 4 அப்படிங்கிறது அவ்வளவு அதிகமான அமிலத்தன்மை கொண்டது. அப்போ அதை நம்ம கரைச்சி நம்ம செடிகளுக்கு அடிக்கிறப்ப ஒரு பூக்கிற மொட்டு இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறைவாட்டை அதை உடச்சி அதை அந்த இடத்த கிழித்து அதன் வழியாக அதோடைய பலனை வெளியில் கொண்டு வர்ற மாதிரியான அமைப்பை உருவாக்குறது தான் பொதுவாக இந்த கரைசல்களோட அடிப்படைத்தன்மை. இந்த அடிப்படைத்தன்மையில் நமக்கு பூ மட்டுமே விளைச்சல், பூ மட்டுமே விளை பொருள் அப்படின்னு நமக்கு தேவை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம அறப்பு மோர் கரைசல் கொடுக்குறதாங்க சிறப்பு. தேமோர் கரைசல் நல்லது, ஆனால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு இடத்துல வந்து 100 பூ பூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 லிருந்து 60% பூ வந்து தேமோர் கரைசலால் உருவாகும். ஏன்னா அதில் சத்தும் இருக்குது, பூ எடுக்க வைக்கக்கூடிய திறனும் இருக்குது. ஆனால் அறப்பு மோர் கரைசல் வந்து பார்த்திங்கன்னா 95% உங்களுக்கு பூ வெளியே கொண்டு வரும். ஏன்னா பொதுவாக இந்த அமிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜிப்ராலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஒரு அமிலம் இருக்குங்க, அந்த அமிலம் தான் இதோட அடிப்படை கூறு. அந்த அடிப்படை கூறு வந்து அறப்பு மோர் கரைசலில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு பூ விவசாயத்தில் வந்து அதிகமான தொடர்ந்த பூக்கள் கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ மல்லிகைப்பூ செடியில் நம்ம அடித்தோம்னா நார்மலாக இருக்கிற நேரங்களில் 100 பூ பூக்குதுன்னு வைங்க. இப்போ அறப்பு மோர் கரைசல் அடிச்சிங்கன்னா 210 பூ 230 பூ பூக்கும் அந்தளவுக்கு, சரிங்களா? அப்போ நம்ம அதே இதில் வந்து நீங்கள் என்ன இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா, பூவோட எண்ணிக்கை, மொட்டோட எண்ணிக்கை வந்துடும், அரும்போட எண்ணிக்கை வந்துடும், ஆனால் அது வந்து பெரிய பூவாக மாறி நமக்கு பலன் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. அப்படி பலன் கொடுக்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கரைசல், மீனமிலம், ஈயம் கரைசல், ஜீவாமிர்தம், பஞ்சகவியா இதெல்லாம் கொஞ்சம் அதிக அளவில் தரையில் தரணும். அதோட இடைவெளி குறைச்சி தரணும். அதோட முக்கியமானது, கொஞ்சம் சாண பொருள்களை நீங்கள் தரையில் வச்சுக்கணும் எப்பயும். உதாரணத்துக்கு நல்ல நாட்டு மாட்டு சாணம், காஞ்சதோ, ஊட்டமிற்றிய தொழுவுரமோ இதை தயார் பண்ணி நம்ம அடிக்கடி வேரில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா வேரில் வந்து ஒரு சின்ன அமிலத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ அமிலத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்க இருக்க வந்து பார்த்திங்கன்னா, வேரில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மையை எடுத்துட்டு அமிலத்தன்மையை அந்த இடத்துல சமப்படுத்தும் போது நம்மளுடைய கொடுக்கக்கூடிய தண்ணீரோ அல்லது இடுபொருளோ வேர் வழியாக உடனடியாக வேருக்குள்ளே போகும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, நம்ம ஒரு கார நிலையே இருக்கும், வேரை சுற்றி ஒரு கார நிலையே இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டோட மண் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அது செம்மண் நிலமோ களிமண் நிலமோ பொதுவாக கார நிலையை அடிப்படையாக வச்சது. 7 அமில காரநிலை வந்து பார்த்திங்கன்னா 7.2 7.3 அதிலிருந்து ஆரம்பித்து 9.5 வரையிலும் இருக்கும். அப்படிங்கும் போது நமக்கு அதை சமநிலைப்படுத்தி கீழே இறக்கி 7 கிட்ட கொண்டு வர்றப்ப வர்றதை செய்யணுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து சாணத்தை பயன்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம், சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு சீரான இடைவெளியில், உதாரணத்துக்கு மாதம் ஒரு முறை நம்ம ஒரு இடத்துல மாட்டு சாணத்தை காய வச்சு நல்ல, அதாவது ஊட்டமேற்றி வச்சுருக்கோம் அப்படின்னாலோ அல்லது வந்து நல்ல தரமாக நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம்னாலோ அதை எடுத்து நம்ம பாத்திகளில் மாத வாரியாக நம்ம போட்டு விட்டு நம்ம கீழே கொடுத்துட்டு அதே நேரத்தில் மேலே அறப்பு மோர் கரைசல் தெளிக்கும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. கீழே சாணம் போட்டுட்டு வேப்பம் புண்ணாக்கு தேவைப்பட்டால் மாதம் ஒரு முறை வேப்பம் புண்ணாக்கு தரைவெளி கொடுத்துட்டு அது கூட
நீங்கள் மீனமிலம் ஒவ்வொரு பாசனத்துலேயும் மீனமிலம் அல்லது ஈயம் கரைசல் அல்லது ஜீவாமிலம் உன் முக்கியமாக இந்த பூ விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீனமிலம் கொடுக்கறது மிகச்சிறப்பாக இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 300 மில்லி அப்படிங்கிற அளவில் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ஒவ்வொரு பாசனத்துலேயும் அப்படி கொடுக்குறப்ப பூவோட சைஸ் நமக்கு பெருசு கிடைக்குதுங்க. சரிங்களா, அதை ஒன்று மட்டும் பார்த்துங்க, பெரிய சைஸ் கிடைக்கும். இந்த அரப்பு மோர் கரைசல் தயாரிப்பில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 10 டேங்க் அடிக்கிறோம் அப்படின்னா 6.5 லிட்டர் ஊற்றணும், அப்படின்னா 5 லிட்டரு மோராவது கண்டிப்பாக இருக்கணும். அதெல்லாம் அது 5.5 லிட்டர் மோர் வச்சுக்கலாம். அதை நல்லா புளிக்க வச்சுட்டு அது கூட 1/2 கிலோ அளவுக்கு அரப்பு தூளை உள்ளே போட்டு நல்லா ஒரு 2 நாள், மொதல் 4 நாள் நல்ல மோரை புளிக்க வைக்கிறீங்க. அடுத்து 2 நாளைக்கு அரப்பு தூளை போட்டதுக்கப்புறம் 2 நாள் ஊற வைக்கிறீங்க. மொத்தம் 6 நாள் முடிஞ்சு 7வது நாள் அதை வடிகட்டணுங்க. ஒரு நைலான் துணி அந்த மாதிரி துணியில் வடிகட்டி அந்த திரவத்தை 10 லிட்டருக்கு 1/2 லிட்டரு அப்படி ஊற்றி அடிக்கலாங்க. இது எப்போல்லாம் நமக்கு தேவையோ அப்படி வைக்கலாம். நிறைய பேர் ஸ்டாக் பண்ணி வைக்கலாமான்னு கேட்குறாங்க, அப்படிலாம் ஸ்டாக் பண்ணிலாம் வைக்கக்கூடாதுங்க. சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ பயன்படுத்துறது நல்லது. சரிங்களா, இந்த மோர் தயாரிக்கிறதுல உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா பக்கத்தில் இருக்க ஊர்களில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் சொல்லி வச்சிங்கன்னா கூட பழைய மோர் கிடைக்கும், அதை கூட பயன்படுத்துங்க. வெண்ணெய் எடுத்த மோர் தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா, இப்படி செய்கிறப்ப நல்லா